அழகாக இருப்பது அடுத்தது, அதற்கு முன் சிவப்பாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்களே அதிகம். சிவந்த நிறம் கொண்டவர்களுக்கு நம் சமூகத்தில் கொடுக்கப்படுகிற மதிப்பும் தனிதான். நிறத்தை மேம்படுத்திக் கொள்ள சிவாஜி பட ரஜினி ஸ்டைலில் எதையும் முயற்சித்து பார்க்க தயங்குவதில்லை சிலர். உண்மையில் சருமத்தின் நிறம் என்பது நாம் கருவாக உருவாகும் போதே தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று. அதை மாற்றுகிற மேஜிக் இன்னும் வரவில்லை. சிவப்பழகு தகவல்களை தருவதுடன் செயற்கையாக நிறம் கூட்டும் சிகிச்சைகள் மற்றும் அழகு சாதனங்களின் பின்னணியில் மறைந்திருக்கும் பயங்கரங்கள் பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். ஒருவருடைய நிறத்தை அவரது உடலில் உள்ள மெலனோசைட்ஸ் உற்பத்தி செய்கிற மெலனின் என்கின்ற நிறமிகள்தான் நிர்ணயம் செய்கின்றன. மெலனின் சுரப்பு அதிகமாக இருந்தால் கருப்பாக இருப்பார்கள். மெலனின் சுரப்பு குறைய குறைய நிறம் வெளுத்து காணப்படும். மெலனினே இல்லாத நிலைக்கு அல்புனிசம் என்று பெயர். வெண்குஷ்டம் போன்ற நிலை இதுதான். சிவப்பாக இல்லையே என்று வருத்தப்படும் மக்களுக்கு ஒரு நற்செய்தி, மெலனின் அதிகமுள்ள சருமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சருமத்தில் துர்நாற்றம் கூட ஏற்படாது. சூரிய ஒளியில் நம் சருமம் வெளிப்படும் போது சூரிய ஒளி சருமத்தில் ஊடுருவி நம்முடைய மெலனோசைட்ஸ்களுக்கு தூண்டுதல் ஏற்பட்டு அதனால் மெலனின் உற்பத்தி அதிகமாகும். அதனால் நம் சருமம் கருக்கும். முன்பெல்லாம் சருமம் பளிச்சிட ராஜாராணி காலத்திலேயே நிறைய முயற்சி செய்திருக்கின்றன. ஐரோப்பிய ராணிகள் பல மூலிகைகள் மலர்களை அரைத்து மேல்பூச்சாக பூசினர். கிளியோபாட்ரா நிறம் மேம்பட மற்றும் பொலிவுபட நல் முத்துக்களை பொடித்து அத்துடன் கழுதை பாலும் தேனும் கலந்து உடலில் பூசி குளித்தால் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் பின்னரும் பல்வேறு காலகட்டங்களில் முக சிவப்புக்கும் அழகுக்கும் பல்வேறு முயற்சிகள் பின்பற்றப்பட்டன. இப்போது சிவப்பழகை பெற கெமிக்கல் கலந்த கிரீம் மற்றும் சோப்பு பயன்படுத்துவது, பியூட்டி பார்லர்களில் பிளீச்சிங் பேசியல் செய்து கொள்வது, மருத்துவ முறையில் கெமிக்கல் ஃபீனிக்ஸ் மற்றும் டெர்மாஃப்ரேசன் செய்து கொள்வது என என்னவெல்லாமோ முயற்சிக்கின்றன. நம்முடைய நிறம் என்பது மரபணு சார்ந்தது. கருப்பான நிறத்தை ஓரளவு பளிச்சிட வைத்தல்தான் சாத்தியமே தவிர வெளுத்தல் என்பது சாத்தியமே இல்லை. சிவப்பழகுக்கு செய்யப்படும் சிகிச்சைகளில் சில முக்கிய மூலப்பொருட்களை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். ஹைட்ரோக்யூனான். இந்தியாவில் பெரும்பான்மையான ஸ்கின் லைட்னிங் சிகிச்சைகளில் இது உபயோகப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு பிளீச்சிங் ஏஜென்ட்டாகவே கருதப்படுகின்றது. இது ஜப்பான், ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதை மருத்துவ ஆலோசனையின்றி வருடக்கணக்கில் உபயோகப்படுத்தினால் ஓக்ரோனோசிஸ் என்ற மிக கருமையான நிலை சருமத்துக்கு வரலாம். கோஜிக் ஆசிட். இந்த கோஜிக் ஆசிட் காளானிடமிருந்து பெறப்படுகின்றது. நம்முடைய சருமத்தின் மேலடுக்கான எபிடர்மிஸின் மேலே உள்ள ஸ்டார்டம் கார்னியம் வரை மெலனின் வராமல் தடுப்பதால் முகம் கருப்பதை தவிர்க்க முடியும். கோஜிக் ஆசிட்டில் வைட்டமின் சி உள்ளது. ரெட்டினாய்க் ஆசிட். வைட்டமின் ஏ உள்ள இந்த மூலப்பொருள் நம்முடைய சருமத்தில் உள்ள மேல்புற லேயர்களை உரிக்கும் திறன் வாய்ந்தது. மேலே இருக்கக்கூடிய கருப்பு நிற சரும செல்கள் வெளியேறி அடியில் இருக்கக்கூடிய வெளிய சருமம் மேலே வந்து சற்று வெளுப்பாக தெரிகின்றன. பெரும்பான்மையான மருத்துவர்கள் இந்த ரெட்டினாய்க் ஆசிடுடன் ஹைட்ரோக்யூனான் மற்றும் ஸ்டீராய்ட் கிரீம் கலந்து சிவப்பழகு சிகிச்சைக்கு உபயோகப்படுத்துகின்றன. இது சில வேளைகளில் சருமத்தை பாதிக்கலாம். அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தினால் சருமம் வெந்து சிவந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. வைட்டமின் சி அல்லது அஸ்கார்பிக் ஆசிட். சிட்ரஸ் பழங்களில் மிகுந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகளை கொண்டு சருமத்துக்கு சிவப்பழகு கொண்டு வருவதற்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. சென்சிட்டிவான சருமத்திற்கு இது உகந்ததல்ல. லாக்டிக் ஆசிட். பால் மற்றும் தயிரில் உள்ள லாக்டிக் ஆசிட் கொண்டு சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் அகற்றப்பட்டு சரும நிறத்தை மேம்படுத்தி காட்ட இது உதவும். இது ஆபத்தில்லாத சிகிச்சை. இதனால் சருமத்தில் ஆரோக்கியமான புதிய மெலனின் இல்லாத செல்கள் உண்டாகி சருமத்துக்கு பளிச்சென்ற தோற்றம் கொடுக்கும். ஆர்ஃபுடின். இதுவும் ஆரோக்கியமான அதிக பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை. பெரிஸ் என்று சொல்லப்படும் ஸ்ட்ராபெரி, மல்பெரி, பியோர்பெரி, பிளாக்பெரியில் இருந்து எடுக்கப்படும் ஆர்புடின் மூலக்கூறுகள் சிவப்பு நிறம் மேம்பட உபயோகப்படுத்தப்படுகின்றது. இவை அடங்கிய சிகிச்சைகளுக்கு மிகவும் அதிக கட்டணம் கொண்டவை. பொதுவாக சிவப்பழகு சாதாரண தயாரிப்புகளில் கடுமையான பிளீச்சிங் ஏஜென்ட்டுகள் உள்ளன. அவை மட்டுமே சருமத்தை வெளுப்பாக்க முடியும் என்பதால் உபயோகப்படுத்தப்படுகின்றன. சில கிரீம்களில் சருமத்தை வெளுப்பாக்க செய்கிற ஸ்டாய்டுகள் இருப்பதால் அவை மெலனின் சுரப்பையே தடை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவை. இதனால் சருமம் வெளுப்பாகலாம். அதனால் மிக கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும். சிவப்பழகு சாதன தயாரிப்புகளில் சேர்க்கப்படுகின்ற இதர ரசாயனங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் இயற்கையான முறையில் சரும நிறத்தை மேம்படுத்தும் வழிகள் என நிறையவே இருக்கின்றன. சிவப்பாக இல்லையே என்று வருத்தப்படும் மக்களுக்கு
சிவப்பாக இருப்பது மட்டும் அழகல்ல, அழகு நிறத்தால் தீர்மானிக்கப்படுவதும் அல்ல.